வெல்கம் டு பொம்மு பேட்ஸ். போன வீடியோவோட கண்டினியூ தான் இது. போன வீடியோவில் வந்துட்டு நாங்கள் எப்படி டாகை எப்படி நாங்கள் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன். இந்த வீடியோவில் வந்துட்டு நாங்கள் எப்படி என்ன டாக் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? இப்போ வந்துட்டு விஷயத்துக்கு வருவோம். மாமா வந்துட்டு ஒரு டாக் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தார். இதுதான் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தார். ஆனால் எனக்கு வந்துட்டு சுத்தமாக இந்த டாக் வாங்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் வந்துட்டு லேப் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மாமா என்னோட பேச்சை கேட்கல. அவர் வந்துட்டு அவர் விருப்பப்பட்ட டாகை தான் வாங்கினார். பெட் ஷாப்பில் போய் தேடணும், அப்புறம் சில பேரோட வீட்டுக்கெலாம் போய் தேடணும். அப்போ வந்துட்டு இந்த லைன்ஸில் யாருமே எங்களுக்கு வந்துட்டு ஒரு டாகோட ஃபீல்டில் வந்துட்டு யாருமே எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு பெட் ஷாப்பில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போய் விசாரித்தோம். அங்கே தான் நாங்கள் போய் ஃபஸ்ட்டு கேட்டோம். அப்புறம்தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு பெட் ஷாப் மூலமா இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு லிங்க் வந்தது. அவர் தான் வந்துட்டு ஒரு மேடம் அவங்க வீட்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ தான் வந்துட்டு நாங்கள் அந்த பப்பி அவங்க வீட்டில் வந்துட்டு அந்த பப்பி ப்ரீட் பண்ணுறாங்க. அங்கே தான் நாங்கள் போய் அந்த பப்பியை நாங்கள் எடுத்தோம். அது என்ன பப்பி அப்படின்னா பக்குங்க. பக்கு டாக் தான் நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்கினோம். மாமாவுக்கு வந்துட்டு அது அந்த டாக் தான் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். எனக்கு வந்துட்டு அதோடய ஃபேஸ் வந்துட்டு சப்பையாக இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நாய்க்குட்டியை நாங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அது மேலே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுங்க, ஒரு பாசம் வந்துருச்சு. அது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம குழந்த மாதிரி தானேங்க, அதனால் இன்ட்ரெஸ்டாக பாசம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் பக்கு டாகு தான் வாங்கினோம். அந்த டாகு வாங்கும்போது ஒரு மேடம் வீட்டில் தாங்க போய் எடுத்தோம். அந்த மேடம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ நான் எப்படி உங்களுக்கெல்லாம் நம்மக்கிட்ட பப்பி வாங்குறவங்க எல்லாத்துக்கும் இப்படி இப்படி பார்த்துக்குங்க இப்படி இப்படி பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறனோ அதே மாதிரி அவங்களும் எங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி எப்படி இதெல்லாம் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் எங்களுக்கு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் மேட் பண்ணினதுலேருந்து குட்டி போடுற வரைக்குமே எல்லா விளக்கமும் அவங்களுக்கு எங்களுக்கு சொன்னாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் ஃபக்கு டாகு தான் வாங்கினோம். ஃபக்கு டாகு வாங்கும் போதுமே அப்போல்லாம் வந்துட்டு அது ரொம்ப இதில் ஓடிட்டு இருந்துச்சு. 30,000-40,000 அந்த ரேஞ்சில் ஓடிட்டு இருந்துச்சு. ரோட்டில் வாக்கிங் கூட்டிகிட்டு போனாவே எல்லாருமே வேடிக்கை பார்ப்பாங்க சில நேரம் வெக்கமாக கூட இருக்கும். எல்லாருமே நம்மளவே பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த டாக் வந்துட்டு இந்த டாக் அப்போ வந்துட்டு ஹச்சுன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் அந்த சிம்மு வரும். அப்புறம் தான் அது வந்துட்டு வோடாஃபோனாக மாறிச்சு. அப்போ வந்துட்டு அதோட பேர் ஹச் டாகு. அப்புறம்தான் வோடாஃபோன் டாகு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்துட்டு அந்த டாகு வரும். அப்படி தான் அந்த டாக் வந்துட்டு ஃபேமஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி தாங்க ஃபக்கு தான் வாங்கினோம். வாங்கிட்டு வந்த அன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்துட்டு எங்கிட்ட வந்துட்டு ரொம்ப அடாப்ட் ஆயிடுச்சுங்க. அப்புறம் வந்துட்டு அது மேலே நாங்கள் வந்துட்டு ரொம்ப அன்பாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம். பாப்பா மாதிரி எங்களை வந்துட்டு அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நாங்கள் எங்கே போனாலுமே அந்த டாக் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஊருக்கு போனாலும் சரி எடுத்துகிட்டு போயிடுவேன். எந்த ஊருக்கு போனாலுமே அது எங்களுடைய தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு அவள் பேர் பிங்கு. ஃபஸ்ட்டு அவள் தான் எங்கள் வீட்டுக்கு வந்தா. அவள் மூலிமா தான் நாங்கள் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த நாள் வரைக்குமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஓடிட்டுருக்கு. அப் அண்ட் டவுன் இருந்தாலுமே எந்த பிரச்சனையும் இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பிங்குனால தான் வந்துட்டு நாங்கள் இந்த தொழிலுக்கு வந்துட்டு வந்தோம். மொதல் இந்த தொழிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அதுக்கு நாங்கள் பிங்குக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் வந்துட்டு தொழிலை கற்றுக்கிட்டதே பிங்குனால தான். இப்போ பிங்கு எங்களோட கூட இல்லை. வயசாகி கண்ணு தெரியாமலாம் ஆகி அப்புறம் அவள் இறந்துட்டா. இருந்தாலும் இன்னுமே பிங்குவோட ஃபோட்டோஸ்லாம் எங்கள்கிட்ட நிறைய இருக்குது. நான் இந்த வீடியோவோட ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு காரணம் பிங்கு தாங்க. எங்கள் பிங்கு தான், பிங்குக்கு தான் நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவ்வளோதாங்க. நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன டாக் வாங்கணும் அப்படிங்கிற கொஸ்டின், இந்த வீடியோவோட கொஸ்டின், ஃபஸ்ட்டு என்ன டாக் வாங்கணும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு அதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஃபக்கு டாகுங்க. ஓகேங்க. அடுத்தடுத்து
அடுத்தடுத்து இனிமேட்டு எப்படி நாங்கள் வந்துட்டு இதில் ப்ரீடு பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. ஃபஸ்ட்டு ப்ரீடு ஃபஸ்ட்டு டெலிவரி எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிச்சா, அது எத்தனை குட்டி போட்டுச்சு, அதை நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஃபஸ்ட்டு டெலிவரியெலாம் எப்படி பார்த்தோம் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாங்க. ஓகேங்க, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாரிங்க. அடுத்தடுத்து வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பொம்மு பேட்ஸ் அப்படிங்கிறங்க நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. இவ தாங்க எங்களோட பிங்கு. நம்ம மகிழனும் மகிழனியும் குழந்தைங்களாக இருக்கும்போது அவங்க கூட எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறான்ட்டு பாருங்கள்.